ஹலோ காய்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு திஸ் நெவர் எண்டிங் ரைட். ஸோ டுடே ஸ்பெஷல், நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் அண்ட் சப்போர்ட்டிங் த சேனல். அண்ட் இனியோட ஸ்பெஷல் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோம். அண்ட் ஆல்சோ மைண்ட் கிராஃப்ட் நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து ரொம்பவே ஃபேமஸான கேமு, அண்ட் நான் தான் ஃபஸ்ட் டைம் இந்த கேம் விளையாட போகிறேன். ஸோ thank you so much for making me reach 100 subscribers, and hope you guys keep continuing supporting me, and let's start. Okay, so in the game basically paathona survival game da, so namme evloku evlo crafting kattukuramo avloku avlo nalladhu. And என்னடா மரத்தை நான் அழிக்கிறானே அப்படின்னு பார்த்து என்னை தப்பாக நினைக்கோன்னா, இந்த கேமில் மரத்தை அழித்தாதான் நமக்கு சர்வைவ் பண்ண முடியும். அதே மாதிரி மரம் அகைன் வளர்ந்துடும். ஓகே, ஸோ ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம 30 நோட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ தான் கிராஃப்டிங், இது உள்ள நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். So for now, இப்போதைக்கு பிளாங்க்கு அண்ட் இதை உட்டாக மாற்ற முடியும். ஓகே, இப்போ நம்ம இப்படி பண்ணுறதுனால எக்ஸ்ட்ராவாக இப்போது நம்ம ஒரு பொருள் கிராஃப்ட் பண்ணுறதுனால அந்த பொருள் மூலமாக நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கேமில் பார்க்கலாம். ஸோ இப்போ கிராஃப்டிங் டேபிள், இந்த டேபிள் வச்சு நம்ம நிறையா கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது குச்சி, இது பிளேட்டு, இது பட்டன், அது இது நெக்ஸ்ட் இது பிளாங்க்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை பிளேஸ் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா காமிக்கும், லைக் இப்போ குச்சி. இப்போ குச்சி நம்ம கிராஃப்ட் பண்ணால் ஒன்றும் வரல, மொக்க மொமெண்ட். ஓகே, இப்போ குச்சி கிராஃப்ட் பண்ணுறதுனால வுடன் பிக்காக்ஸு அண்ட் ஷவல், இது ஏதோ ஒரு ஆயுதம், ஆனால் கத்தி அண்ட் கோடாளிக்கு பிளாங்க்கு இல்லையா? இல்லைன்னு என்கிட்ட யாரும் சொல்லக்கூடாது, என்கிட்ட எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ போயிட்டு கோடாளி. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் கிடச்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம வெறும் கையில் வந்து மரத்தை வெட்டுறதுக்கு வந்து டைம் ஆகும், பட் இந்த மாதிரி வெட்டுனா இன்னும் வேகமாக வெட்டலாம். அதே மாதிரி நைட் டைம் ஆறதுக்கு முன்னாடி இந்த கேமில் நம்ம வீடு கட்டி சர்வை பண்ண ப்ராக்டிஸ் பண்ணோம், இல்லைன்னா நைட் டைமில் நிறையா பேர் வருவாங்க, அப்புறம் பிரச்சனை ஆயிரும். ஓகே காய்ஸ், ஸோ நம்ம இப்போ ஒரு ஃபிஷிங் போட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஓயே, ரொம்ப தூரம் போவானா, அப்புறம் நம்ம இடத்த மறந்துடுவோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு சாப்பாட்டுக்காக உயிரினங்களை கொள்ள வேண்டும். ஆக்டோபஸ் தான், என்ன வித்தியாசமாக இருக்க நீ. அப்படியே உங்ககிட்ட சாப்பாடே கிடைக்காது அப்போ. ஓகே சரி, இன்னைக்கு நைட்டு நமக்கு மீன் கறி. ஓகே, நம்ம மறுபடியும் கரை இறக்கி விடு. நான் இப்போ ஆடு கொலை பண்ணுறது தப்பில்லை, பிகாஸ் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இவங்களை கொலை பண்ணால் தான் சாப்பாடு அண்டு அது மற்ற தேவையான பொருட்கள்லாம் கிடைக்கும், அதனால் தவறில்லை. அடேங்க அப்பா, லாவா ஆனால் போனால் எரிஞ்சு பஸ்மம் வைக்கிறோம். சரி, இப்போ ஓகே காய்ஸ், ஸோ இப்போ நம்ம ஃபர்னாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபர்னாஸ் மூலமாக நம்ம சமைக்கலாம். அண்டு
கோல் எல்லாம் கொண்டு வரலாம். இருட்டு வேறு ஆக போகுது, எங்கே இந்த ஏமா இப்போ நம்மளை வந்து அடிக்க போகிறான்னு தெரில. நமக்கு கறி கிடச்சிருச்சு. ஸோ போன் ஃபயர் வச்சுக்கலாம். ஸோ வெளிச்சத்துக்கு அண்டு சாப்பாடும் ரெடி. அடடா, இன்னும் நம்மக்கிட்ட ரெண்டு ஒயிட் டூல் வேணுமே. அந்த ரெண்டுக்கு நான் எங்கே போவேன் இப்போ? ஆஹா, அம்பு எலும்பு கூட மாட்டேங்க. அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி எசேறணும் இப்படியே. அட, பக்கத்தில் ஒரு ஜாம்பி. டேய், என்னடா நடக்குது? ஜாம்பி பயலே, ஏண்டா கோழி குஞ்சு மேலே உக்காந்துருக்க? டேய் புள்ள பயலே, புள்ள ஜாம்பியா? டேய் அடே, என்னடா இவ்வளோ வேகமாக இருக்கீங்க? வெரி குட், அப்படிதான் முழுகணும். எங்க என்னோட போட்டு? அச்சுச்சோ, இப்போ நான் எங்கே இருக்கேன்? அங்கே ஏதோ நெரு. ஓ, லாவாவா? லாவா, என்னை காப்பாற்று லாவா. இப்போ நான் எங்கே இருக்கேன்? என்னோடய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எங்கே? எதுவுமே தெரியலையே. அட, ஜாம்பிக்கு பிறந்தவங்களா? இப்படி பண்ணிட்டீங்களா நிலைமைய? ஐயோ, யாரோ இங்கே தான் இருக்காங்க, பக்கத்துலேயே இருக்காங்க. ஓடுறா ராசா. ஓகே கைஸ், ஸோ எப்படியோ ஃபைனலி நான் கட்டின இடத்துக்கு வந்துட்டேன். ஸ்பைடர்மேன் ரவுண்டு கட்டுறீங்களே எல்லோரும் என்ன சேர்ந்து? ஆடா, தண்ணி உள்ள வந்து பாருடா. அச்சுச்சோ, வருது. ஓகே காய்ஸ், ஸோ விடிஞ்சிருச்சு. ஸோ அகைன் நம்ம நைட் டைம் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக நிறைய லாக் செஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல தான் நம்ம வீடை கட்ட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ஹைட்டாக கட்டணும். ஓகே, ஸோ செகண்ட் ஃப்ளோர் கட்டியாச்சு, ஐ மீன் செகண்ட் லெவலான வால்ஸ் கட்டியாச்சு. இப்போ தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் நம்ம இவ்வளோ கட்டணும். அப்போ தான் மாஸ்டர்ஸால் உள்ளே எகிரி குதித்து வர முடியாது.
கேமில் மாஸ்டர்ஸ் ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் பண்ணோம். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ நமக்குன்னு ஒரு இடத்த கட்டியாச்சு, இப்போது சேஃப்டி பண்ணியாச்சு, இப்போ நமக்கு ஒரு கட்டில் செய்யணும். அந்த கட்டிலுக்காக ஆடுகளை தேட வேண்டும். ஆல்ரெடி நிறையா கொண்டுட்டேன், இருந்தாலும் பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே இருந்ததெல்லாம் வேறு வேறு கலரில் இருந்ததுனால என்னால் பெட்டு செய்ய முடியல. ஸோ ஒயிட் கலர் ஆடுகள் நிறையா தேவை. ஓகே, நீ கருப்பு கலரில் இருக்கனால ஒன்று விட்டுறேன். ஹை சூப்பர், குதிரைய ஃப்ரெண்ட் ஆக்கிட்டோம். ஆனால் இது எப்படி நகர்த்துறது தெரில. குதிரை வருவே என் கூட பின்னாடி வா. வா குதிரை, சரி இரு, நான் போயிட்டு வீடை கட்டிட்டு வரேன். ஓகே காய், ஸோ நம்ம கட்டில் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நைட் டைம் ஆனாலும் ஓகே காய், ஸோ கட்டில் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் நைட் டைம் ஆனாலும் தூங்கிட்டால் சீக்கிரம் விடிஞ்சிரும். ஸோ நம்ம கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, சாப்பாடு முடிச்சாச்சு, இப்போது என்ன பண்ணும்? இதில் ஸ்டோனில் ஒன்று, இதில் ஒன்று, டப்பா ஒன்று, ஷவல் ஒன்று. ஓகே, ஸோ இந்த பெட்டிலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஏன்னா இப்போது நம்மக்கிட்ட நிறையா வேஸ்ட்டாக இருக்கிறது, யூஸ் ஆகாத பொருள்லாம் இதில் வச்சு நம்ம ஸ்பேஸ் இது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஸோ வீடியோ போகுது, சி வளரிட்டு இருக்கேண்ணா, இருட்டாக போகுது. ஸோ ஐ திங்க் தூங்கிறது தான் கரெக்டானவே. தூங்கு. ஓகே காய்ஸ், ஸோ தூங்கி எழுந்தாச்சு. And it's another new day and நம்ம adventures next video la continue பண்ணலாம். And until then, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் and subscribe பண்ணுங்கள். And new people மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். And see you guys in the next one.